ஏன் ஸ்ரீவீகுலப்போலாம் அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் தாத்தாவும் பாட்டியும் பேசுகிற மாதிரி கட்டுறாங்க லெஷ்மிம் அம்மா வந்து சொல்கிறாங்க நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் எனக்கு தான் அப்பயே தெரியுமேம்மா அப்படின்னு சிவத்தோட அப்பா வந்து சொல்கிறாங்க நீ தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏங்க நான் மட்டுமா பேசுனேன் நீங்களும் அதை சேர்ந்து பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க ஆமாம் அம்மா வேறு என்ன பண்ணுறது நானும் உங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா அப்படி இருந்தது தான் நல்லாயிருக்குன்னு அதான் பேசினேன் கடைசியில் பல்பு வாங்கினது தான் மிச்சம்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சே அவனுங்க நீ ஏதாவது சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் பழையபடி வந்து ஆகிட போகிறாங்க நம்ம பார்த்து தான் பண்ணுங்கிற மாதிரி சிவத்தோட அப்பா வந்து சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டு தான் இவனை கேட்டால் ரெண்டு குழந்தைங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறான் அன்பை கேட்டாலும் அதே தான் சொல்கிறான் அதுக்கு நான் அவங்க வாழ்க்கையில் எப்படியே இருந்தேன் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேணாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா அதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக தான் நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காகலாம் நடக்குன்னு பார்த்தா நடக்காது அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க அப்போ பார்த்து நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமிமா காதில் வந்து ரகசியமாக சொல்கிறாங்க சாயங்காலம் சிவமும் அன்பும் ஒரே நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வண்டி அனுப்பாட்டுற மாதிரி காட்டுறாங்க பரவாயில்லையே ஒரே நேரத்துலேயே வந்து வண்டி அனுப்பாற்றணும் சேம் பீச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சிவம் வந்து கதவு துறை சொல்கிறாங்க வீடெல்லாம் பூட்டி இருக்கு என்ன ஆச்சு ஓன்ட்டு எதுவும் சொல்லிட்டு வெளியில் போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க தெரிலையே குழந்தைங்கள்லாம் எங்கே இருக்காங்க அத்தை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கம்மா இதில் என்னமா இருக்கு அப்படின்னு சிவம் வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க லட்சுமிமாவுக்கு லட்சுமிமா வந்து சொல்கிறாங்க நாங்கள் திருத்தணி கோயிலுக்கு வந்திருக்கோம்மா குழந்தைங்களாம் வெளியில் போனால் இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம் எப்படி ஏற்றா மூணு குழந்தைங்களையும் ஒன்றா வச்சு பார்த்துப்பீங்க உங்களுக்கு சிரமமாக இருக்காதா நீங்கள் என்றைக்கு வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் இன்றைக்கி சாயங்காலமே வந்துடலான்னு தான் பார்த்தோம் குழந்தைங்க வந்து இங்கே சந்தோஷமாக இருக்காங்கம்மா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த விளாட்டை எப்படிமா இது பண்ணிட்டு வர முடியும் நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்த இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஓன்ட்ட தான் அது இன்னும் ஒரு சாவி இருக்குல்ல அதை வச்சு கதவை துற அப்படின்னு சொல்கிறாங்க கதவை வந்து திறந்துடுறாங்க திறந்துட்டு வந்து அன்பு வந்து அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க ரூம் வந்து பூட்டியிருக்கு அதே மாதிரி சிவம் ரூமுக்கு போகிறாங்க அவங்க ரூமும் பூட்டியிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் தான் தான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அன்பு வந்து சிவத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ என்ன சொல்கிறோமோ எனக்கு ஒன்றுமே புரியல ஓ ரூமும் பூட்டியிருக்கு ஏன் ரூமும் பூட்டியிருக்கு நம்ம ரெண்டு ரூம் பக்கத்தில் வந்து இன்னொரு ரூம் இருக்குல்ல அதை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரூமுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க பார்த்துட்டு வந்து சிவத்துக்கிட்டே வந்து இதெல்லாம் உனக்கு தான் நடக்குது போல் இருக்குது இதெல்லாம் உன்னோட ஐடியாவா நீ காலையில் கேட்கும் போதே நட என்ன அன்பு சொல்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது நானும் உன்ன மாதிரி இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து போய் பார்க்குறாங்க அந்த ரூம் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அன்பு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி அன்புகிட்ட வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றெல்லாம் நம்ப இல்லை கணவன் மனைவினா வாழ வேண்டியது தான் ஆனால் நமக்கு அது மாதிரியாக நடந்துச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பான்னு பார்த்து குழலி வந்துடுறாங்க குழலி வந்தோன்னு வந்து அன்பு வந்து அடித்து பேசுகிறாங்க வைக்கப்பட்டு பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல குழலி வந்து கேட்குறாங்க என்ன நீங்கள் அந்த ரூமை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே நீ ஏன் போய் அந்த ரூமை பார்த்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க குழலி வந்து கேட்குறாங்க என்ன அது மாதிரிலாம் இருக்குது ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு குழலி வந்து வெளில வந்துடுறாங்க பாட்டி வந்து கேட்குறாங்க ஏன்டி இவ்வளோ கோபமாக இருக்க அந்த ரூமில் என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏன் அவங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தால் என்ன நீ உன் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது தானே இப்போ சிவத்தை நீ பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணால் கூட அவன் வந்து என்ன பண்ணுவான் அவன் அன்பு அன்புன்னு அன்பு பின்னாடி தான் போவான் உனக்கு தேவையில்லாத வேலை உன் கையில் இல்லாத பொருள் அது கீழே விழுந்தா என்ன எங்கே விழுந்தா உனக்கு என்னங்கிற மாதிரி பாட்டி வந்து அந்த இடத்துல சூப்பராக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க குழலி கேட்குறாங்க நீ என்ன சொல்ல ஒன்றும் புரியல உனக்கு புரியலையா உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா நெத்தியில என்ன போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கு கேட்குற முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க போட்டை எடுத்து பார்க்கலான்னு பார்க்கறாங்க அதெல்லாம் அது சொல்லக்கூடாது என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன் அது எப்படி தெரியும் சரி உன் பீரோவில் எவ்வளோ பணம் வச்சிருக்க அதெல்லாம் ஞாபகம் இல்லை செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டியா இல்லையா தெரியல அதுதான் சொல்கிறேன் முதல்ல உன் வாழ்க்கையை நீ பாரு அடுத்தது மற்றவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அவங்க என்ன பண்ணால் நமக்கு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது தானே அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உனக்கு இது தானே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சொல்ல தட்டாதுன்னு சொல்லியிருக்காங்களேன் நாளைக்கு நான் ஒரு ட்ராமா பண்ண போகிறேன் என் கூடையே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு என் கூடையே வந்துடணும் சரியா அப்படி என்ன பண்ண போகிறேன் நீ தான் ஆசைப்பட்டுட்டு அது மாதிரியே நான் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்கிறேங்க பாட்டி வேறு எதுவும் பண்ணிட மாட்டியே நான் பண்ணுறதை பார்த்தா நாளைக்கு எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அங்கேயிருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க பாட்டியை நம்புறோம் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணுமா இல்லையான்னு யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல குழி ஸோ ஆங்கேயும் குழலி வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க அன்பு வந்து பேசுகிறாங்க என்ன குழலி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க எப்போதும் போல தானே இருக்கிற புது புடவை கட்டிட்டால் மட்டும் என்ன ஆகப்போகுதுங்கிற மாதிரி குழலி வந்து சொல்கிறாங்க குழலி வந்து கேட்குறாங்க பசங்கள்லாம் எங்கேன்னு பசங்களாம் அவங்களாம் பாட்டி கூட இருக்காங்க அப்போனா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாகவாக இருக்கீங்க ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேர் தனியாக தான் இருக்கோம் நீ மட்டும் எப்போதும் போலலாம் உள்ளே வராத பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க கதவெல்லாம் எட்டு மணிக்கே பூட்டிடுமா எட்டு மணிக்க எப்போதும் பத்தரைக்கு தானே போட்டுவோம் ஏமா அப்படி சொல்கிறேன் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணணும் எட்டு மணிக்கே போட்டணும் அப்படி தானே அதெல்லாம் போட்ட முடியாது பத்தரைக்கு தான் போட்ட முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி காட்டி எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்